ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குடர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தானுணர்ந் தெட்டே. இத்திருமுறை முழுமுதற் சிவபெருமானின் எண்பெருங்குணங்களையும் முறையே குறிக்கும் அருங்குறிப்புமாகும். மேலும் சிவபெருமான் உலகப் பெரும் தோற்றத்துக்கு முன்னும் உலகப் பேருடுக்கத்துக்குப் பின்னும் நிலைத்திருக்கும் அழிவிலா ஒருவன். அவன் இனிய அருள் சிவய நம என்னும் திருவைந்தெழுத்தில் காணப்படும் பகரமும் நகரமும் ஆகிய இரண்டெழுத்துக்குரிய வனப்பு, பராசக்தி, நடப்பு, ஆதிசக்தி என இரண்டாகும். அன்பு, அறிவு, ஆற்றல் என மூன்றாகும். இவற்றை இச்சை, ஞானம், கிரியை எனவும் இசைப்ப சிவசிவ என பொருள்மறை நான்காகும். படைத்தல், காத்தல், துடைத்தல், மறைத்தல், அருளல் என திருவருட்டுழில் ஐந்தாகும். அவன் திருவடியைச் சேர்ப்பிக்கும்படி முறை வழிகள் தொகை வகையால் ஆறாகும். எழுவகை யாற்றலுக்கும் அப்பாற்பட்டவன். எழுவகை ஆற்றல் தமிழாகம விரிவாகிய சிவஞான சித்தியாரில் அருளியபடி சக்தி, விந்து சக்தி, மனோன்மணி, மகேசே, உமை, திரு, வாணி என்பர். நிலம், நீர், நெருப்பு, உயிர், காற்று, விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தன் என எண்வகை பொதுவடிவங்களாகும்.